தற்போது கிடைத்திருக்கும் வானிலை நிலவரச் செய்தி. நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த தகவலை செய்தியாளர் மாணிக்கம் விளங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் 3 மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு அறிவிச்சிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே இரு கனமழை முதல் மிருகனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில 3 மாவட்டங்களுக்கு மிருகனமழையான எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர் ஆகிய இந்த 3 மாவட்டங்கள்ல தரைக்காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா தமிழ்நாடு முழுவதும் இன்று பரவலான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பூர், கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஆகிய இந்த மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. நமக்கு இந்த பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையினுடைய தன்மையானது தரைக்காற்று மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. மழை பெய்யும் பொழுது காற்றினுடைய வேகமும் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த மழை இருக்கும் என்னும் குறிப்பிடப்பட்டிருக்கிற நிலையில தொடர்ந்து நமக்கு மழைக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையிலும் நாளை தினம் வரையிலும் கனமழை என்ற அளவுல மழை நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. நாளை தினத்துக்கு பிறகாக தமிழகத்துல கனமழை என்ற அளவிலிருந்து மழையினுடைய தன்மை தீவிரம் குறையும் எனவும் அதற்கு பிறகாக குறிப்பாக 6ஆம் தேதி அன்று வங்கக்கடல்ல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அதனுடைய நகர்வுக்கு ஏற்ப தமிழ்நாட்டுல வெப்பம் அதிகரிக்கவும் அல்லது மழைக்கான வாய்ப்பு அதிகரிக்கவும் சாத்தியக்கூறுகள் இருப்பதா வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம கோடை காலத்துல கடுமையான வெப்ப காற்று மற்றும் வெப்பநிலையை நாம் இயல்பாக அனுபவித்திருந்த நிலையில தற்பொழுது மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா கடந்த 24 மணி நேரத்துல அதிகபட்சமா தமிழ்நாட்டுல கடலூர் மாவட்டம் பானமாத்தேவியில 19 சென்டிமீட்டர் அளவுல மிருகனமழை பதிவாகி இருக்கிறது. 13 இடங்கள்ல மிருகனமழையும் 60 இடங்கள்ல கனமழையும் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து நமக்கு மழைக்கான வாய்ப்பு இந்த கோடை காலத்துல அதிகரிச்சிருப்பதா வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இந்த கோடை காலத்துல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல உருவாகக்கூடிய சாதகமான சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்திய நிலப்பரப்புக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள்ல மழைக்கான வாய்ப்போ அல்லது வெப்பத்தின் தாக்கத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்போ ஏற்படுத்தக்கூடும் என்பதனால அதை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்காங்க. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவா மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஓரிரு இடங்கள்ல இடிமுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. நமக்கு வெப்பத்தினுடைய தாக்கம் இந்த 2 தினங்களுக்கு அடுத்து வரும் 48 மணி நேரத்திற்கு இருக்காது எனவும் இயல்பான வெப்பநிலையை விட மிகவும் குறைந்து 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்ச வெப்பநிலையாக பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்காங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் தெற்கு ஆந்திரா, தமிழ்நாடு கடலோர பகுதிகள், அதே போன்று குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பகுதிகள், லட்சத்தீவு, கேரள கடலோர பகுதிகள், மாலத்தீவு பகுதிகள், இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் காற்றினுடைய போக்கு கடுமையாக இருக்கும் என்பதனாலும் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வரையிலும் வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதனாலும் இந்த பகுதிகளுக்கு மட்டும் இந்த 48 மணி நேரத்திற்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போன்று 6ஆம் தேதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கடல்ல உருவாகக்கூடிய சூழல் இருப்பதனால அதனையும் கருத்தில் கொண்டு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்காங்க. தகவலுக்கு நன்றி மாணிக்கம்.